ஹே டியூன், வெல்கம் டு ஆல். நான் உங்கள் துக்மார். 2020 அப்படின்னு சொன்னாலே அதிகளவுக்கு நம்ம கேள்விப்பட்ட செய்தி அப்படின்னு சொன்னால் எல்லை பிரச்சனை. இதை பற்றி நம்ம அதிகமான செய்திகளை பார்த்துருக்கோம், அதிகமான செய்திகள் வெளிவந்தது. அந்த மாதிரி தான் 2020 ஃபுல்லாக வந்து தொடர்ச்சியாக நீடிச்சு வந்துச்சு. பட் இந்த 2021 அப்படின்னு சொன்னாலே இதோட தொடக்கத்தில் வந்து வேற அளவில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டு வரதை பார்த்துருப்போம். அதன் ஒரு பகுதியாக இந்தியா சீனா இடையே ஏற்பட்ட எல்லை பிரச்சனையில் இப்போ வேற அளவில் முன்னேற்றங்கள் ஏற்பட்டதை நம்ம பார்த்துருப்போம். இது ஒரு பெரும் இருக்கு. இப்போ ரீசெண்டாக சுட சுட இப்போ வெளிவந்த செய்தி என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லை தொடர்பாக இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட பேச்சு அப்படின்றது நல்ல உறவை வந்து ஏற்படுத்திருக்கு. இதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து கடைபிடிக்க இருப்பதாக இருதரப்பு செயலிருந்து இப்போ ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்றப்ப தான் இந்த ஒரு வில்லம் வந்து சுருக்கமாக சட்டம் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டாப்பிக்கில் போகலாம். அதாவது இந்தியா பாகிஸ்தான் நிலையில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகாலமாக பதற்றமான சூழலையும் பிரச்சனையும் நீடிச்சு வந்ததை நம்ம எல்லாருமே பார்த்து வந்துட்டுருக்கோம். முக்கியமாக உலகின் பாதுகாக்க வேண்டிய ஒரு முக்கிய எல்லையாக இந்தியா பாகிஸ்தான் எல்லை அப்படின்றது இருந்து வந்துகிட்டு இருக்கு. இல்லை குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஒரு பதற்றங்கள் அங்கே ஏற்பட்டிருக்க பதற்றமான சூழலையும் பிரச்சனையும் வந்து முடிவு கட்டுற வகையில் வந்து பல நடவடிக்கை வந்து எடுக்கப்பட்டதை நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இருப்பினும் வந்து சொல்லணும்னா இது எதுவுமே வந்து பெரிய அளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படாமல் அப்படியே ஒரு நிலையில் தான் வந்து தொடர்ச்சியாக வந்து நீடிச்சு வந்துட்டுருந்துச்சு. இப்போ இந்த ஒரு சூழலில் ரீசெண்டாக என்ன நடந்திருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ தான் 2 நாட்களுக்கு முன்னாடி பிப்ரவரி 2 தேதியை 22 தேதி அப்போ இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ராணுவ உயர் அதிகாரிகள் வந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு நடத்திடுறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில் பார்த்தீங்கன்னா இருதரப்பு சைடுலேருந்து பல்வேறு விஷயங்கள் குறித்து வந்து ஆலோசனை வந்து நடத்திடுறாங்க. ஆனால் அதில் மெயினாக குறிப்பாக இருதரப்பு சைடுலேருந்து எடுக்கப்பட்ட முடிவு மெயினான முடிவு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லையில் அமைதியை வந்து நிலைநாட்டணும் அப்படின்றத வந்து இரு நாட்டு இராணுவ அதிகாரிகள் வந்து குறிக்கோளோட இந்த ஒரு பேச்சுவார்த்தையை வந்து முன்னெடுத்து சென்றாங்க. அதனோட ஒரு வெளிப்பாடாக வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா, அதாவது 2003 ஏற்படுத்தப்பட்ட போர் நிறுத்த உடன்படிக்கையின் வந்து பின்பற்ற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு, முடிவு வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சீனா எல்லை பிரச்சனை அப்படின்றது கிட்டத்தட்ட ஓராண்டுகளமாக தொடர்ச்சியாக நீடிச்சு வந்த பாடம் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முன்னேற்றங்கள் வந்து ஏற்பட்டு வருது. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும், முக்கியமான ஒரு சில இடங்கள் வந்து சீனா படைகளை வெளிக்கி வருது. இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல வந்து முன்னேற்றம் ஏற்படுத்த பாட்டு வந்துகிட்டு இருக்கோம். இப்போ இதன் தொடர்ச்சியாக வந்து ஒரு பக்கம் பாகிஸ்தானும் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை வந்து பின்பற்ற இருப்பதாக தெரிவிச்சிருக்குது அப்படின்றத வந்து எல்லாராலும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இப்போ மாறி இருக்கு. இதை பற்றி இரு நாட்டு இராணுவத்திலிருந்து வெளியிட்டுள்ள அறிக்கையின்படி என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா, எல்லை பகுதியை அமைதியை வந்து நிலைநாட்டுவதற்காக வந்து அதாவது பிப்ரவரி 25 நள்ளிரவு முதல் வந்து போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் உடன்படிக்கை வந்து பின்பற்ற இருப்பதாக வந்து தெரிய வந்திருக்கு. அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது இருதரப்பும் வந்து துப்பாக்கி சுடு இடையில வந்து துப்பாக்கி சுடு வந்து நிறுத்த இருப்பதாக வந்து ஒப்புக்கொண்டதாக வந்து தெரிய வந்திருக்கு. சரி, இதெல்லாம் பார்த்து நான் ஒன்று கேட்க நினைச்ச கேள்வி என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புறம் சீனா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லையில் அமைதியான சூழ்நிலை வந்து கையாளுற வகையில் வந்து பின்பற்றி வந்துட்டு இருக்கு. இப்போ இதனோட தொடர்ச்சியாக பாகிஸ்தானும் இந்த ஒரு வழியை வந்து பின்பற்றுறதுலாம் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, உங்களோட ஒப்பீனியன் என்ன, அதை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் சொல்லுங்க. இது மாதிரியான வேறு எந்த ஒரு டாபிக் வந்து பேச சொல்லும் அதையும் கீழே உள்ள கமெண்ட் பேச சொல்லுங்க. கண்டிப்பாக நான் வந்து பேசுறேன். நாளைக்கு ஒரு புதுவியில் வந்து மீட் பண்றேன். அடுத்த மன் ஆஃப் ஷெட்யூல். ஸ்டே சேஃப். ஜெய் ஹிந்த். பை.